அகஜானபத்மார்க்கம் கஜானமகன்னிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே ஏகதந்தம் மகாகாயம் தப்தகாஞ்சனசந்நிபம் லம்போதரம் விசாலாட்சம் வந்தேகம் பாலகநாதிபம். ஓம் த்ருவந்தே ராஜா வருணோ த்ருவந்தேஜோ ப்ருஹஸ்பதிஹி த்ருவந்த்ரைந்த்ரஸ்ஸாக்னிச்சதா த்வம் வாரயதாம் த்ருவம். ஓம் ப்ரஹத்யை நமஹ. ஓம் ஓம் ப்ருக்த்யை நமஹ. ஓம் ஓம் வித்யாயை நமஹ. ஓம் ஓம் சர்வபூதஹிதப்ரதாயை நமஹ. ஓம் ஓம் ஸ்ரத்தாயை நமஹ. ஓம் ஓம் விபூத்யை நமஹ. ஓம் ஓம் சுரப்யை நமஹ. ஓம் ஓம் பரமாத்மிகாயை நமஹ. ஓம் ஓம் வாசே நமஹ. ஓம் ஓம் பத்மாலயாயை நமஹ. ஓம் ஓம் பத்மாயை நமஹ. ஓம் ஓம் சூசயே நமஹ. ஓம் ஓம் ஸ்வாஹாயை நமஹ. ஓம் ஓம் ஸ்வதாயை நமஹ. ஓம் ஓம் சுதாயை நமஹ. ஓம் ஓம் தன்யாயை நமஹ. ஓம் ஓம் ஹிரண்மவ்யை நமஹ. ஓம் ஓம் லக்ஷ்மியை நமஹ. ஓம் ஓம் நித்யபுஷ்டாயை நமஹ. ஓம் ஓம் உபாவர்யை நமஹ. ஓம் ஓம் அதித்யை நமஹ. ஓம் ஓம் தீப்தியை நமஹ. ஓம் ஓம் தீப்தாயை நமஹ. ஓம் ஓம் வசுதாயை நமஹ. ஓம் ஓம் வசுதாரிணியை நமஹ. ஓம் ஓம் கமலாயை நமஹ. ஓம் ஓம் காந்தாயை நமஹ. ஓம் ஓம் காமாட்சியை நமஹ. ஓம் ஓம் க்ரோதசம்பவாயை நமஹ. ஓம் ஓம் அனுக்ரஹப்ரதாயை நமஹ. ஓம் ஓம் புத்தயை நமஹ. ஓம் ஓம் மனகாயை நமஹ. ஓம் ஓம் ஹரிவல்லபாயை நமஹ. ஓம் ஓம் அசோகாயை நமஹ. ஓம் ஓம் அமிர்தாயை நமஹ. ஓம் ஓம் தீப்தாயை நமஹ. ஓம் ஓம் லோகசோக விநாசினீ நமஹ. ஓம் ஓம் தர்மநிலையாயை நமஹ. ஓம் ஓம் கருணாயை நமஹ. ஓம் ஓம் லோகமாத்ரே நமஹ. ஓம் ஓம் பத்மப்ரியாயை நமஹ. ஓம் ஓம் பத்மஹஸ்தாயை நமஹ. ஓம் ஓம் பத்மாக்ஷியை நமஹ. ஓம் ஓம் பத்மசுந்தர்யை நமஹ. ஓம் ஓம் பத்மோத்பவாயை நமஹ. ஓம் ஓம் பத்மமுக்தியை நமஹ. ஓம் ஓம் பத்மநாபப்ரியாயை நமஹ. ஓம் ஓம் ரமாயை நமஹ. ஓம் ஓம் பத்மமாலாதராயை நமஹ. ஓம் ஓம் தேவ்யை நமஹ. ஓம் ஓம் பத்மன்யை நமஹ. ஓம் ஓம் பத்மஹந்தன்யை நமஹ. ஓம் ஓம் புண்ணியகந்தாயை நமஹ. ஓம் ஓம் சுப்ரசன்னாயை நமஹ. ஓம் ஓம் பிரசாதமுக்தியை நமஹ. ஓம் ஓம் பிரபாயை நமஹ. ஓம் ஓம் சந்திரவதனாயை நமஹ. ஓம் ஓம் சந்திராயை நமஹ. ஓம் ஓம் சந்திரசகோதர்யை நமஹ. ஓம் ஓம் சதுர்புஜாயை நமஹ. ஓம் ஓம் சந்திரரூபாயை நமஹ. ஓம் ஓம் இந்திராயை நமஹ. ஓம் ஓம் இந்தூஷீதலாயை நமஹ. ஓம் ஓம் ஆக்ராரஜரண்யை நமஹ. ஓம் ஓம் புஷ்டை நமஹ. ஓம் ஓம் சிவாயை நமஹ. ஓம் ஓம் சிவங்கர்ஜீ நமஹ. ஓம் ஓம் சத்யை நமஹ. ஓம் ஓம் விமலாயை நமஹ. ஓம்
ओं विश्वजनन्यै नमः ओं ओं दुष्ठै नमः ओं ओं धाद्धृर्जनाशिन्यै नमः ओं ओं प्रीतिपुष्करिण्यै नमः ओं ओं शान्तायै नमः ओं ओं शुक्लमाल्याम्बरायै नमः ओं ओं श्रियै नमः ओं ओं भास्कर्यै नमः ओं ओं बिल्वनिलयायै नमः ओं ओं वरारोगायै नमः ओं ओं यजस्विन्यै नमः ओं ओं वसुन्धरायै नमः ओं ओं उधारांगायै नमः ओं ओं हरिण्यै नमः ओं ओं हेममालिन्यै नमः ओं ओं धनधान्यकर्यै नमः ओं ओं सिद्धयै नमः ओं ओं श्रेयनन सौम्यायै नमः ओं ओं शुभप्रदायै नमः ओं ओं निरूभवेश्मकथानन्दायै नमः ओं ओं वरलक्ष्मी नमः ओं ओं वसुप्रदायै नमः ओं ओं शुभायै नमः ओं ओं हिरण्यप्राकारायै नमः ओं ओं समुद्रधनयायै नमः ओं ओं जयायै नमः ओं ओं मंगलायै नमः ओं ओं देव्यै नमः ओं ओं विष्णुवक्रस्थलस्थितायै नमः ओं ओं विष्णुपत्न्यै नमः ओं ओं प्रसन्नाक्षायै नमः ओं ओं नारायणसमाश्रितायै नमः ओं ओं दाद्धृर्यदुंसिन्यै नमः ओं ओं देव्यै नमः ओं ओं सर्वभद्रनिवारिण्यै नमः ओं ओं नवदुर्गायै नमः ओं ओं महाकाल्यै नमः ओं ओं ब्रह्मा विष्णुशिवात्मिकायै नमः ओं ओं त्रिकालज्ञानसम्पन्नायै नमः ओं ओं भुवनेश्वर्यै नमः ओं ओं श्रीवरलक्ष्मी नमः ओं नानाविधपरिमलपत्रपुष्पाणि समर्पयामि। अगजाननपद्मार्गं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानां एकदन्तं उभस्महे। एकदन्तं महाकायं तप्तकाञ्चनसन्निभं लंबोदरं विशालाक्षं वन्देघं बालगणाधिपं। ओं ध्रुवं धेराजा वरुणो ध्रुवं धेजो बृहस्पतिः ध्रुवं ध्रैन्द्रः साक्निच्छधा त्वं वारयधां ध्रुवं। वरलक्ष्मि விரதம் பூஜை ஆடி மாதம் அல்லது ஆவணி மாதம் வரும் பௌர்ணமிக்கு முன்பாக வருகின்ற வெள்ளிக்கிழமை நன்னாளில் வரலட்சுமி விரத பூஜை செய்ய வேண்டும். வரலட்சுமி விரத பூஜை செய்கிற நம் அனைவருக்கும் ஆதிலட்சுமி, சந்தானலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, தானியலட்சுமி, கஜலட்சுமி, சௌபாகியலட்சுமி, தனலட்சுமி ஆகிய அஷ்டலட்சுமியை பூஜை செய்த பலன்கள் கிடைக்கும். ஆகையால்தான் அஷ்டலட்சுமியும் சேர்த்து 9 லட்சுமிகள் என சாஸ்திரம் வரலட்சுமியுடன் சேர்த்து கூறுகின்றது. இவ்விரதம் அனுஷ்டிப்பவர்களுக்கு தனம், தானியம், ஆரோக்கியம், சம்பத்து, சத்சந்தானம், தீர்க்க சௌமாங்கல்யம் யாவும் வரலட்சுமியின் அருளால் கிடைக்கும். மேலும் வரலட்சுமி தேவியை நம் கிரகத்திற்கு வரவேற்க வேண்டி குறிப்பிட்ட இடத்தில் வெள்ளிக்கிழமை முன்தினம் வியாழக்கிழமை பூஜை செய்யும் இடத்தை சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும். நம் ஆற்றில் தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக வரலட்சுமி தேவிக்கு மண்டபம் அல்லது ஆலயம் மாதிரி அமைத்து நம் இஷ்டத்திற்கு தகுந்தாற்போல் தயார் செய்து வைத்து கொள்ளவும். பிறகு கலசம் வைப்பதற்கு நம் ஆற்றில் வழக்கப்படி தங்கம், வெள்ளி, தாமிரம், பித்தளை ஆகியவைகளான கலசம் தயார் செய்யவும். அதனுள் நம் முன்னோர்கள் செய்வித்தது போல் கலசத்தில் பச்சரிசி அல்லது தீர்த்தத்தால் நிரப்பி அதில் எலுமிச்சம்பழம், 5 வகை இலைகள், 1 ரூபாய் காயின், ஏலக்காய், ஜாதிக்காய், கிராம்பு போடவும். பிறகு கலசத்தின் மேல் மாவிலை கொத்து வைத்து மஞ்சள் தடவிய தேங்காய் வைத்து சந்தனம் குங்கும பொட்டு இட்டு புஷ்பங்களால் கலசத்தை அலங்கரிக்கவும். அதன் மேல் அம்மனின் உருவ பிம்பத்தை சாத்தவும். பிறகு அதற்கு அலங்கரிக்கவும். பிறகு வியாழக்கிழமை மாலை விளக்கு ஏற்றி நம் ஆற்றில் பொங்கல் நைவேத்தியம் செய்து கற்பூர தீபங்கள் காட்டி ஆரத்தி எடுத்து சுமங்கலிகளுக்கு வெத்தலை பாக்கு பழம், மஞ்சள் கிழங்கு புஷ்பம் ஆகியவைகள் வைத்து கொடுக்கவும்.
இத்தருணத்தில் வரலட்சுமி நமது காத்திருக்க வருகிறாள் என்ற நல்நோக்கத்துடன் இந்த பூஜையை செய்ய வேண்டும் என நம் முன்னோர்கள் கூறுகின்றனர். அதன் பிறகு அலங்கரித்த மண்டபத்தில் மணப்பலகை போட்டு அதில் வாழை இலை போட்டு நெல் போடவும், அதன்மேல் தாம்பாள தட்டில் அக்ஷதை போட்டு அலங்கரித்த கலசத்தை அதன் மேல் வைக்கவும். பிறகு மறுநாள் காலை வெள்ளிக்கிழமை ராகு காலத்திற்கு முன்பாக காலை 10:30 முன்னதாக பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். பூஜைக்கு 9 நூல்களான நூலில் 9 முடிச்சுகள் போட்டு சரடுகளை பூஜையில் வைக்கவும். பூஜை முடிந்தவுடன் வலது கையில் அணிய வேண்டும். பூஜைக்கு எந்தெந்த பொருள்கள் எப்படி எடுத்து வைத்து கொள்ள வேண்டும், எடுத்து வைத்தால் பூஜை செய்ய அரிதாக இருக்கும் என இப்பொழுது கூறுகின்றபடி நாம் பூஜையை ஆரம்பிப்போம். முதலில் ஒரு பெரிய தட்டில் 7 தொன்னைகள் அல்லது 7 கிண்ணங்கள் எடுத்து வைக்கவும். அதில் ஒன்று மஞ்சள் தூள் 100 கிராம், இரண்டாவதில் குங்குமம் 100 கிராம், மூன்றாவதில் விபூதி, நான்காவதில் சந்தனம், ஐந்தாவதில் கற்பூரம், ஆறாவதில் மங்களாட்சதை என்று கூறப்படுகின்ற பச்சரிசியும் மஞ்சள் குங்குமம் கலந்து அக்ஷதை தயார் செய்து வைத்துக் கொள்ளவும். ஏழாவதில் சாம்பிராணி தீப்பெட்டி திருநூலும் வைக்கவும். பிறகு அந்த பூஜைக்குரிய தட்டில் ஊதுபத்தி 1 பாக்கெட், வெல்லம் 100 கிராம், வெத்தலை கால் கவுளி, பாக்கு 20 கிராம், தேங்காய் 4, மஞ்சள் தடைய தேங்காய் 1, வாழைப்பழம் 1 டஜன், உதிரி புஷ்பம் முதலியவை தட்டில் இருக்க வேண்டும். பிறகு பச்சரிசி 1 கிலோ, நெல் 1 கிலோ, வாழை இலை நுனியலை 5, கலச மாலை 1, நல்லெண்ணெய் 1/2 கிலோ மற்றும் 1 கிண்ணத்தில் பால், தயிர், தேன், நெய் 4 கலந்தது மதுவர்க்கம் என்று பொருள், அது தேவை. மற்றொரு கிண்ணத்தில் பஞ்சாமிர்தம் 1 கிண்ணத்தில் தயாராக வைத்து கொள்ளவும். மாவிலை கொத்து கலசத்துக்கு தயாராக வைத்து கொள்ளவும். பிறகு கலச பூஜையை நாம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் இவ்வித பொருள்கள் நம் அருகில் இருந்தால் சாஸ்திர சம்பிரதாய முறையில் செய்வதற்கு அனுகூலமாக அமையும். பூஜைக்கு மணி 1, தட்டு 2, பஞ்சபாத்ர உத்ரணி 1, குத்தி விளக்கு 2, கிண்ணம் 2, தூபக்கால் சாம்பிராணி போடுவதற்காக, தீபக்கால் தீபம் காட்டுவதற்காக தயாராக வைத்து கொள்ளவும். முதலில் விக்னேஸ்வர பூஜையை ஆரம்பிப்போம். ஆஜமனம் அப்படின்னா 3 தடவை நமது வலது உள்ளங்கையில் 3 உத்ரணி தீர்த்தம் விட்டு சாப்பிட வேண்டும். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. அடுத்தது வலது கையில் ஒரு தீர்த்தம் விட்டு துடைத்து கொள்ள வேண்டும். அபோபஸ்பிரஸ்ய, கையில் அக்ஷதை புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு விநாயகருக்கு நம் கொட்டிக்கொள்ள வேண்டும். ஓம் சுக்லம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. அடுத்தது பிராணாயாமம். இது பெண்களுக்கு கிடையாது, ஆண்கள் செய்கின்ற பொழுது இந்த இதை சொல்ல வேண்டும். அதாவது வலது மூக்கில் வலது கட்ட விரலை வைத்து கொண்டு இடது மூக்கின் மோதிர விரலையும் சுண்டிய விரலையும் வைத்து கொண்டு இந்த பிராணாயாமத்தை செய்ய வேண்டும். ஓம் பூஹ, ஓம் புவஹ, ஓம் சுபஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓஹும் சத்யம், ஓம் தத்ஸ விதுர்வரேஹேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந ப்ரசோதயாத். ஓம் அபஹ ஜோதிரஷஹ அமிர்தம் ப்ரஹ்ம போர்பவசுவரோம் என்று கூறி வலது கையை வலது காதை தொடவும். அடுத்தது கண்டா பூஜை, மணி அடிக்கவும். ஆகமார்த்தொந்து தேவானாம் கமனார்த்தொந்து ரக்ஷகாம் குருகண்டாரபம் தத்தா கரம் யாதோ தேவதாஜனம். பிறகு தட்டில் உள்ள பொருளிலிருந்து மஞ்சள் பொடியை எடுத்து நன்றாக பிசைந்து பிள்ளையார் பிடிக்கவும். ஒரு வாழையிலை போட்டு பிள்ளையாரை அதில் வைத்து பூஜைக்கு வெத்தலை, பாக்கு, 2 பழங்கள், வெள்ளக்கட்டி ஆகியவைகளை எடுத்து வைத்து கொண்டு ஊதுபத்தியை ஏற்றி வைத்து கொண்டு நாம் சங்கல்பம் செய்கின்றோம். ஓம் மமோபார்த்த சமஸ்த துரித க்ஷயத்பார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் பரமேஸ்வரி பிரீத்யர்த்தம் விசேஷஸ்ய
ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீபதேதே அங்கிரீகம் ஸ்மராமி அத்யகரிஷ்யமானஸ்ய நிர்விக்னபரிஷமாப்தர்த்தம் ஆதோ விக்னேஸ்வரபூஜாம் கரிஷ்யே ஆதோ விக்னேஸ்வரபூஜாம் கரிஷ்யே என்று கையில் உள்ள அக்ஷதையை வடக்கு திசை நோக்கி போடவும். மஞ்சள் பிள்ளையாருக்கு பூஜை செய்வதற்காக கையில் அக்ஷதை எடுத்துக்கொள்ளவும். ஓம் கணானாஹந்த்வா கணபதிஹும் ஹவாமஹே கவிங்கவீனாம் முபவஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதே ஆனஸ்ருண்வன் நூதிபிசீதசாதனம். அஸ்மின் பிம்பே ஹரித்ரா கணபதிம் சுமுகம் தியாயாமி. அந்த அக்ஷதையை விநாயகர் மேலே போட்டுடுறது. கையில் கொஞ்சம் அக்ஷதையை எடுத்துட்டு ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளாம் க்ளோம் கம் கணபதி மகா கணபதி ஆவாகயாமி. இந்த அக்ஷதையும் விநாயகர் மேலே போடுறது. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளாம் மகா கணபதி நம ஆசனம் சமர்ப்பயாமி. இன்னொரு அட்டி அக்ஷதை எடுத்து விநாயகர் மேலே போடுங்க. அடுத்ததாக நாலு சொட்டு ஜலம் வந்து அந்த விநாயகருக்கு முன்பாக உள்ள கிண்ணத்தில் விடணும். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளாம் க்ளோம் கம் கணபதி நம பாத்தியம் சமர்ப்பயாமி. ஒரு சொட்டு ஜலத்தை விடுங்க அந்த கிண்ணத்தில். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளாம் க்ளோம் கம் கணபதி நம அர்க்யம் சமர்ப்பயாமி. இன்னொரு சொட்டு ஜலம் விடுங்க அந்த கிண்ணத்தில். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளாம் க்ளோம் கம் கணபதி நம ஆஜமனீயம் சமர்ப்பயாமி. இன்னொரு சொட்டு ஜலம் விடுங்க அந்த கிண்ணத்தில். அடுத்தது மதுவர்க்கம் என்று கூறப்படுகின்ற பால் தயிர் தேன் நெய் கலந்தவற்றை பூஜைக்கு ஒரு புஷ்பத்தில் நடத்து கொண்டு அந்த விநாயகர் பேல் சாத்த வேண்டும். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளாம் க்ளோம் கம் கணபதி நம மதுவர்க்கம் சமர்ப்பயாமி. அடுத்ததாக ஜலத்தை எடுத்து விநாயகரை புரோக்ஷணம் செய்யணும். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளாம் க்ளோம் கம் கணபதி நம சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி. அடுத்ததாக அக்ஷதையால் அர்ச்சனை செஞ்சுடுவாங்க. அப்போ ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளாம் க்ளோம் கம் கணபதி நம வஸ்திரார்த்தமக்ஷதான் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளாம் க்ளோம் கம் கணபதி நம யஜ்ஞோபவீதார்த்தக்ஷதான் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளாம் க்ளோம் கம் கணபதி நம கந்தாம் தாரயாமி. ஒரு சந்தன பொட்டு இட்டுங்க கையோடு, அப்படியே ஒரு குங்கும பொட்டுன்னு இட்டுடுங்க. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளாம் க்ளோம் கம் கணபதி நம கந்தஸ்யோபரி ஹரித்ராதி குங்குமாதி விலேபணம் சமர்ப்பயாமி. மகா கணபதி நம அலங்கரணார்த்த மக்ஷதான் சமர்ப்பயாமி. ஒரு அக்ஷதையை போடுறது. மகா கணபதி நம புஷ்பேஹி பூஜையாமி. ஒரு பூச்சரத்தை எடுத்து விநாயகருக்கு சாத்துறது. கையோட அக்ஷதை அல்லது புஷ்பத்தால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வரணும் அந்த மஞ்சள் விநாயகருக்கு. ஓம் சுமுகாய நம, ஓம் ஏகதந்தாய நம, ஓம் கபிலாய நம, ஓம் கஜகர்ணகாயை நம, ஓம் லம்போதராயை நம, ஓம் விகடாயை நம, ஓம் விக்னராஜாயை நம, ஓம் விநாயகாயை நம, ஓம் தூமகேதவே நம, ஓம் கணாத்யக்ஷாயை நம, ஓம் பாலச்சந்திராயை நம, ஓம் கஜானனாயை நம, ஓம் வக்ரதுண்டாயை நம, ஓம் சூர்பகர்ணாயை நம, ஓம் ஹேரம்பாயை நம, ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நம. மகா கணபதி நம நானாவித பரிமள பத்திரபுஷ்பாணி சமர்ப்பயாமி. அடுத்தது ஊதுபத்தி கையில் எடுத்துட்டு அந்த விநாயகருக்கு காண்பிங்க. ஓம் தூர்வசூர்வம் தூர்வமிதக்னிமம் பப்ரிதமம் ஜுஷ்டதமம் வக்னிதமம் தேவகூதமஜ வித்வானம் தூபமாக்ராபயாமி. மகா கணபதி நம தூபமாக்ராபயாமி. அடுத்தது ஒரு சொட்டு ஜலம் விடுங்க. தூபானந்திரம் ஆஜமனீயம் சமர்ப்பயாமி. அடுத்தது வெத்தலை பாக்கு பழம் வெல்லம் அது விநாயகரை வச்சு நைவேத்தியம் செய்யணும். ஜலத்தை எடுத்துட்டு அது எல்லாத்தையும் பிரதட்சிணமாக சுற்றி வரணும். ஓம் பூர்புவ தத்சவிதுர்வரேஹிண்யம் பர்கோ தேவஸ்ய தீமிஹி தியோயோன பிரஜோதயாத் தேவசவித பிரசுவ சத்யம் தர்த்தேன பரிஷிஞ்சாமி அமிர்தோபஸ்தரணமசி. ஓம்
பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் தியானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. மகாகணபதே நமஹ. குடகண்ட கதலீபல நிவேதனம் சமர்ப்பயாமி. ஒரு சொட்டு ஜலம் விடுங்க. அடுத்தது மத்தியே மத்தியே பானீயம் சமர்ப்பயாமி. இன்னொரு சொட்டு ஜலம் விடுங்கோ. அமர்தாபிதா நமசி. அடுத்தது கற்பூரத்தை எடுத்து விநாயகருக்கு காமிக்கணும். மணி அடிச்சுண்டு. ஓம் நமோ பிரதபதையே, நமோ கணபதையே, நம பிரபதபதையே, நமஸ்தே அஸ்து லம்போதராய, ஏகதந்தாய, சர்வவிக்ன விநாசினே சிவசுதாய, ஸ்ரீவரதமூர்த்தையே நமோ நம. கற்பூர நீராஜனம் சமர்ப்பயாமி. கற்பூரத்து கீழே வச்சு ஒரு சொட்டு ஜலம் வர்றது. நீராஜனானந்திரம் ஆஜமனீயம் சமர்ப்பயாமி, ரக்ஷாந்தாரயாமி. ஒரு புஷ்பத்தை எடுத்து விநாயகரை சுற்றி, அந்த கற்பூரத்தை சுற்றி விநாயகர் மேலே போட்டுடணும். அடுத்தது விநாயகரை பிரார்த்தனை. உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் ஜெயமாகணுமோ நினச்சின்னு விநாயகரை பிரார்த்தனை பண்ணுங்க. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா, அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா, சர்வகாரியஸ்ரேஷ்டோ விக்னேசோ ஜனநாயக, தாமவாசியத் கர்மா சத்கர்ம சபலங்குரு. மகாகணபதி நமஹ. பிரார்த்தனா புஷ்பம் சமர்ப்பயாமி. அந்த புஷ்பத்தை அப்படியே விநாயகர் மேலே சாத்திடுங்க. அடுத்தது வரலட்சுமி விரத பூஜை ஆரம்பத்திற்கு சங்கல்பம். அக்ஷதை கையில் எடுத்துட்டு விநாயகருக்கு குட்டிக்கோங்க. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வவிக்னோபசாந்தயே. அடுத்தது சங்கல்பம். அக்ஷதை கையில் எடுத்துட்டு வலது தொடை மேலே இடது கையை வைத்து, வலது கையில் அக்ஷதை எடுத்துண்டு இடது கையை மூடிண்டு இந்த சங்கல்பத்தினை செய்ய வேண்டும். ஓம் மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்யபிரம்மணஹ துதியபராப்தே ஸ்வேதவராஹகல்பே வைவஸ்வதமன்வந்தரே அஷ்டாவிம்சதி ததிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூர்தீபே பாரதவர்ஷே பரதக்கண்டே மேரோ தட்சிணே பார்ஸ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாபகாரிகே பிரபவாதி சஷ்டியாக சம்வத்சராணாம் மத்தியே. ஒவ்வொரு வருஷத்துக்கும் பிரபவ விபவன் சொல்கிற மாதிரி இந்த வருஷத்துக்கு பேர் சுபானுன்னு சொல்லிக்கணும். மங்களகர சுபானு நாம சம்வத்சரே தட்சிணாயனே கிரீஷ்ம ருதௌ கடக மாசே சுக்லபக்ஷே ஏகாதசியாயாம் சுபதிதௌ வாசரஹ பிருகுவாசர சம்யுக்தாயாம் ஜேஷ்டா நட்சத்திர யுக்தாயாம் மத்தியமே மூலா நட்சத்திர யுக்தாயாம் சுப நட்சத்திர சுபயோக சுபலக்ன சுபகரண சகல பாக்யத ஏவங்குண விசேஷேன வசிஷ்டாயாம் அஸ்யாம் மமோ உபார்த்த சமஸ்த துரித க்ஷயத்பார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அஸ்மாகஸ்ய மம குடும்பானாம். எல்லாருடைய பேர் நட்சத்திரம் சொல்ல முடியாதுங்கிறதுனால மம குடும்பம்னு சொல்லிக்கணும். அஸ்மாகஸ்ய மம குடும்பானாம் க்ஷேம தைரிய வீரிய விஜய ஆயுள் ஆரோக்கியானாம் அபிவித்தியர்த்தம் இஷ்டகாமியார்த்த சித்தர்த்தம் உதீத காலே ஆயுஷ்மத் ஸ்வரூப சுகுண உபேதஜீவத் புத்திராவாப்தியர்த்தம் தீர்க சௌமங்கல்யாபித அனுகூல்யத சித்தர்த்தம் அஷ்டலக்ஷ்மி சோடசலக்ஷ்மி பரிபூர்ண கிருபாகடாட்ச சித்தர்த்தம் சிஞ்சித மனோரத அவாப்தியர்த்தம் ஞான வைராக்கிய புருஷார்த்த சாம்பிராஜ்ய சித்தர்த்தம் அஸ்மாகஸ்ய மம குடும்பானாம் சர்வே ஜனானாம் ஜன்மநக்ஷத்ரே ஜன்மராசுவசாது நாமநக்ஷத்ரே நாமராசுவசாது அங்ககிரகவசாது உபக்ரகவசாது காலக்ரகவசாது நீச்சக்ரகவசாது காலதோ பத்ரதோவசாது நவாம்ச துவாதசாம்ச த்ரீதசாம்ச வசாது ஏஏ கிரகாஹ அரிஷ்டஸ்தானேஷு சுபவளப்ராப்த்யர்த்தம் கரிஷ்யமான சிஞ்சித மனோரத அவாப்த்யர்த்தம்
மங்களகாரியேஷு நியாயகாரியேஷு ஜெயகரத்வேன லாபகரத்வேன கீர்த்திகரத்வேன மனசா சந்தோஷகரத்வேன மம ஏக ஜன்மனி பிராப்த தோஷ நிவர்த்தர்த்தம் அனுஷ்டீயமான மங்களத நிர்விக்ன பர்ஷமாப்தர்த்தம் வரலட்சுமி பிரசாத சித்தர்த்தம் யதாசக்தி தியான ஆவாகனாதி ஷோடச உபசாரை வரலட்சுமி பூஜம் கரிஷ்யே. அந்த அக்ஷதையை எடுத்து அந்த அக்ஷத கிண்ணத்திலவே போட்டு வர்றது. ததங்கம் கலச பூஜாம் கரிஷ்யே. இப்பொழுது வரலட்சுமி விரதத்துக்குரிய மகா சங்கல்பமானது நடைபெற்றது. இப்போ விநாயகர் பூஜை முடிந்து வரலட்சுமி விரத மகா சங்கல்பம் நடைபெற்றது. விநாயகரை யதாஸ்தானம் செய்ய வேண்டும். கையில் கொஞ்சம் அக்ஷதை எடுத்தோங்க. ஓம் கணநகந்த்வகணபதிகம் ஹவாமஹே கவிஞ்ச வீணாமு பவஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ரன்வன்மோதுபிசீதசாதனம். மகா கணபதி நமஹ. யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. அந்த அக்ஷதையை விநாயகர் மேலே போட்டுடுங்க. விநாயகரை வடக்கு பக்கமாக அந்த இலையை நகர்த்தி வைக்கும். அடுத்தது கலச பூஜை. கலசத்திற்கு பஞ்சபாத்திரம் அல்லது ஒரு சிறிய சொம்பை எடுத்து வைத்து நான்கு பக்கங்களும் சந்தன குங்குமங்களால் அலங்கரித்து கலச தீர்த்தத்தில் அக்ஷதை புஷ்பங்கள் போட்டு வலது கையால் மூடிக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். கலசஸ்யமுகே விஷ்ணு கண்டே ருத்ராசமாஸ்ரிதாக மூலே தத்ராஸ்திதோ பிரம்ம மத்தியே மாத்ருகணாஸ்ருதாக குக்ஷௌது சாகராத் சர்வே சப்தத்தீபாவசுந்தரா ருக்வேதோதய சுர்வேத சாமவேதோ அதர்வண அங்கைச்ச சகிதாத் சர்வே கலசாம்சு சமாஸ்ரிதாக ஆயாந்து தேவபூஜார்த்தம் துரிதக்ஷரசாகராக கங்கை ஜெயமுனே தெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதுங்குரு. அந்த தீர்த்தத்தில் உள்ள புஷ்பத்தை எடுத்து வரலட்சுமி விரதத்தினுடைய கலசம் பூஜைக்குரிய பொருள் எல்லாத்திலையும் அந்த தீர்த்தத்தால் புரோக்ஷணம் பண்ணுறது. அடுத்தது வரலட்சுமி பூஜையின் கல பிம்பத்திற்கு தியானமும் ஆவாகனமும். கையில் கொஞ்சம் அக்ஷதை எடுத்தோங்க. லக்ஷ்மீம் சீரசமுத்ரராஜதனயம் ஸ்ரீரங்கதாமீஸ்வரீம் தாசீபூத சமஸ்ததேவ வனிதம் லோகைக தீபாங்குரம் ஸ்ரீமன்மந்த கடாட்சலப்த விபவ பிரம்மேந்திர கங்காதரம் தாம் த்ரைலோக்ய குடும்பினீம் சரசிதம் வந்தே முகுந்த பிரியம் யாசா பத்மாசனஸ்தா விபுல தடிதடி பத்மபத்ராயதாட்சி கம்பீராவர்தனாபிஹி ஸ்தனபரணமித சுப்ரவஸ்த்ரோத்தரீய லக்ஷ்மீர் திவ்யைர் கஜேந்திரைஹி மணிகண கஜிதை ஸ்நாமிதா ஹேமகும்பை நித்யம் சா பத்மஹஸ்த மம வசது ஹ்ருதே சர்வமாங்கல்யயுக்தா பத்மாசனம் பத்மகரம் பத்மமாலா விபூஷிதம் க்ஷீரவர்ணசமம் வஸ்திரம் ததானம் ஹரிவல்லபம் பாவயே பக்தியோகேன கலசேஸ்மின் மனோகரே அஸ்மின் கலசே வரலட்சுமிம் தியாயாமி. அந்த அக்ஷதியும் புஷ்பத்தையும் கலசத்தின் மேல் போடுறது. அடுத்தது ஒன்பது நூல்களாலான அந்த நோன்பு சரடை எடுத்து கலசத்தின் அருகிலே வைத்து பூஜை செய்வோம். பாலபானு பிரதீகாசே பூர்ணச்சந்திரநிபானனே சூத்ரேஸ்மின் சுஸ்திதோ பூத்வா பிரயச்ச பகுலான் பரான் தோரம் ஸ்தாபயாமி. தோரம்னா நோன்பு சரடு, அது மேலே கொஞ்சம் அக்ஷதையை போடுறது. அடுத்து கொஞ்சம் அக்ஷதையை கையில் எடுத்துங்க. சர்வமங்கலமாங்கல்யே விஷ்ணு வக்ஷஸ்தலாலயே ஆவாகயாமி தேவி த்வாம் அபிஷ்டபலதா பவ அஸ்மின் கலசே வரலட்சுமிம் ஆவாகயாமி. அந்த அக்ஷதையை வரலட்சுமி கலசத்து மேலே போட்டுறது. அடுத்தது பிராணப்பிரதிஷ்டை. ஓம் அஸ்ய ஸ்ரீ வரலட்சுமி பிராணப்பிரதிஷ்டா மகாமந்திரஸ்ய. உங்களுடைய வலது கையை எடுத்து சிரசில் வச்சுக்கணும். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர ரிஷயக அப்படியே மூக்கில் வச்சுங்கோ. ரிக்ஜஜுர் சாமாதர்வாணி சந்தாகும்சி அப்படியே மார்பில் வச்சுங்கோ.
சகல ஜகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரணி பிராணசக்தி பரதேவதா. ஆம் பீஜம் கிரீம் சக்தி குரோம் கீலகம் பிராணப்பிரதிஷ்டாபினே விநியோக ஆம் மங்குஷ்டாபியான் நம கிரீம் தர்ஜினிபியான் நம குரோம் மத்யமாபியான் நம ஆம் அநாமிகாபியான் நம கிரீம் கனிஷ்டிகாபியான் நம குரோம் கரதலகரபிருஷ்டாபியான் நம ஆம் ஹிருதயாய நம கிரீம் சிரசே ஸ்வாஹ குரோம் சிகாயை வஷட் ஆம் கவசாய ஹும் கிரீம் நேத்திரத்ரயாய ஔஷட் குரோம் அஸ்திராய பட் போர்புவஸ்வரோமிதி திக்பந்த. தியானம் வரலட்சுமியை நல்லா நினச்சிட்டு பிராணப்பிரதிஷ்டை தேவதையை நினச்சிட்டு அப்படியே நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது. ரக்தாம் போதிஸ்த போதோல்லசுதருண சரோஜாதி ரூடாகரப்ஜை பாசம் கோதண்டமிஷுத்பவ மணிகுண மப்யங்குசம் பஞ்சபானான் பிப்ராணாசுருக்கபாலம் த்ரீநயன லசிதாபீனபக்ஷோருகாட்ய தேவி பாலார்கவர்ண பவது சுககரி பிராணசக்தி பரண. ஆம் ஓம் ஹ்ரீம் ஹ்ரோம் ஹ்ரோம் ஹ்ரீம் ஆம் அம் யம் ரம் லம் வம் சம் சம் ஷம் ஹம் லம் க்ஷம் அஹ ஹம்சோஹம் சோஹம் ஹம்ச. அஸ்யா மூர்த்தோ ஜீவத் திஷ்டதோ அஸ்யா மூர்த்தோ சர்வேந்திரியாணி வாங் மனத்வக் சக்ஷுஸ்ரோத்தோ ஜிக்வா ஹ்ரானவாக் பாணிபாத வாயுபஸ்ததானி இஹாகத்வஸ்தி சுகம் சிரம் திஷ்டந்து ஸ்வாஹா. புஷ்பம் அக்ஷத இவைகளை தீர்த்தத்துடன் பிம்பத்தின் மீது விடவும். அசூ நீதே புனரஸ்மாஷு சக்ஷுகு புனக பிராணமிகனோ தேகி போகம் ஜோக் பச்சேம சூரிய முச்சரன் மனுமதே புனரான ஸ்வஸ்தி. ஓம் ஸ்ரீம் வரலட்சுமி நம. ஆவாயுதோ பவ ஸ்தாபிதோ பவ சந்நிஹிதோ பவ சந்நிருத்தோ பவ அவகுண்டிதோ பவ சுப்ரீதோ பவ சுப்ரசன்னோ பவ சுமுகோ பவ வரதோ பவ பிரசீத பிரசீத. வரலட்சுமி நம. மகாலட்சுமி நம. அதாவது மகாலட்சுமியை கலசத்தில் வந்து அமர்ந்து எல்லாருக்கும் அருள் பாவிக்க வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த அம்பாவில் நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க. தேவி சர்வஜகநாதே யாவத் பூஜாவசானகம் தாவத் துவம் பிரீதி பாவேன பிம்பே நிம் சந்நிதங்குரு. பிராணப்பிரதிஷ்டா தேவதாபியோ நம. ஒரு புஷ்பத்தை சாத்திட்டு ஒரு ரெண்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழத்தை எடுத்து வைத்து நைவேத்தியம் பண்ணிக்கணும் பிராணப்பிரதிஷ்ட தேவதைக்கு. அமிர்த அமிர்தவஸ்னி அமிர்த அமிர்தோ பவதோ அமிர்த அமிர்தோ ரக்ஷதோ அமிர்தாய ஸ்வாஹ. பிராணப்பிரதிஷ்டா தேவதாபியோ நம. கதலீபல தாம்பூலம் நேவேதயாமி. அடுத்தது அம்பாலே ஆசனத்தில் அமர வேண்டும். இந்த பூஜையில் பாத்யம் அர்க்யம் ஆஜமனீயம் மதுவர்க்கன் விநாயகருக்கு சொன்னது போல பூஜைகள் செய்யப்படுகின்றது. அதே போல் அம்பாலம் பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த அம்பாலுக்கு வருகின்ற பூஜையை செய்து கொண்டு வர வேண்டும். ஓம் அநேகரத்னகசிதம் க்ஷீரசாகர சம்பவே ஸ்வர்ண சிம்ஹாசனம் தேவி ஸ்ரீகுருஷ்வஹரிப்பிரியே வரலட்சுமி நம. ஆசனம் சமர்ப்பயாமி. ஆசனத்தில் அமர வேண்டும். கொஞ்சம் அக்ஷதையை போடணும். அடுத்தது தீர்த்தத்தோடு ஒரு கிண்ணத்தை எடுத்து வச்சு கங்காதிசரிதானீதம் கந்த புஷ்பசமன்விதம் பாத்யம் ததாமி தே தேவி பிரசீத பரமேஸ்வரி. வரலட்சுமி நம. பாத்யம் சமர்ப்பயாமி. அந்த ஜலத்தோடு உங்கள் உத்ரணியால் கங்கா நதி சமானீனம் சுவர்ண கலசஸ்திதம் கிருஹானார்க்யம் மயா தத்தம் புத்திர பௌத்திரபலவ்ருதே. வரலட்சுமி நம. அர்க்யம் சமர்ப்பயாமி. இன்னொரு சொட்டு ஜலத்தோடு உங்கள் உத்ரணியால் பிரசந்தம் சீதளம் தோயம் பிரசந்த முகபஞ்சகே கிரகாநாசமானார்த்தாய கருடத்வஜவல்லபே. வரலட்சுமி நம. ஆஜமனீயம் சமர்ப்பயம். ஒரு சொட்டு ஜலம் உடுங்க உத்ரணியால் மகாலட்சுமி மகாதேவி மத்வாஜ்யத சதிசம் யுதம் மதுபர்க்கம் கிரகானேதம் மதுசூதன வல்லபே. வரலட்சுமி நம. மதுபர்க்கம் சமர்ப்பயாமி.
பால் தயிர் தேன் நெய் நான்கும் கலந்திய மதுவர்க்கன் பெயர். அதை எடுத்து சுவாமி மேலே சாத்துறது புஷ்பத்தால். வயோததீகிருதேர்யுக்தம் சக்கரா மதுசம்யுதம் பஞ்சாமிருதம் கிரகாநேதம் வரலட்சுமி நமோஸ்துதே. வரலட்சுமி நமஹ. பஞ்சாமிருதம் சமர்ப்பயாமி. அந்த கிண்ணத்தில் உள்ள பஞ்சாமிருத புஷ்பத்தால தொட்டு சுவாமி மேலே சாத்துறது. ஹேமகும்பஸ்திதம் ஸ்வச்சம் கங்காதி சரிதாக்கிருதம் ஸ்நானார்த்தம் லலிதம் தேவி கிருஷ்யதாம் சாகராத்மஜே. வரலட்சுமி நமஹ. ஸ்நானம் சமர்ப்பயாமி. ஒரு சொட்டு ஜலத்தை எடுத்து அந்த கிண்ணத்தில் விடுங்க. ஸ்நானானந்திரம் ஆஜமணியம் சமர்ப்பயம். ஜலத்தை எடுத்து புஷ்பத்தால் வரலட்சுமி பிம்பத்து மேலே புரோக்ஷணம் பண்ணணும். திவ்யாம்பரயுகம் சூஷ்மம் கஞ்சு கஞ்ச மனோகரம் வரலட்சுமி மகாதேவி கிரகாநேதம் மயார்ப்பிதம். வரலட்சுமி நமஹ. வஸ்திரம் சமர்ப்பயாமி. வஸ்திரம் இருந்தால் சாத்தணும், இல்லை ஏற்கனவே சாத்தணும். வஸ்திரத்தை கையால் தொட்டோங்க அப்படியே. அடுத்தது மாங்கல்யமணி சம்யுக்தம் முக்தா வித்ரம சம்யுதம் தத்தம் மங்களசூத்திரஞ்ச கிரகான ஹரிவல்லவே. வரலட்சுமி நமஹ. கண்டசூத்திரம் சமர்ப்பயாமி. கண்டசூத்திரன்னா கடுகமணி. அந்த கருகமணி கையால் தொட்டோங்க. ரத்னதாடங்க கேயூர ஹாரங்கணபூஷிதே பூஷணாதி மகார்காணி கிரகான கருணாநிதே. வரலட்சுமி நமஹ. ஆபரணானி சமர்ப்பயாமி. நகைகள் எதா சாத்தியிருந்தால் கையால் தொடங்கோ, இல்லாட்டி ஆபரணார்த்த அக்ஷதான் சமர்ப்பியம். ஒரு அக்ஷதையை சுவாமி மேலே போட்டுடுங்க. கற்பூர சந்தனாபேதம் கஸ்தூரி துங்குமான்விதம் சர்வகந்தம் கிரகாநாத்திய சர்வமங்களதாயினி. வரலட்சுமி நமஹ. கந்தாந்தாரயாமி. சந்தனத்தை விடுங்கோ, சந்தனத்தோடு குங்குமத்தையும் சேர்த்து விட்டுடுங்கோ. கந்தஸ்யோபரி அரித்ராதி குங்குமாதி விலேபனம் சமர்ப்பயாமி. அடுத்தது கொஞ்சம் அக்ஷதையை கையில் எடுத்துங்க. சாலிஜானான் சந்திரவர்ணான் சிக்மௌக்திக சன்னிபான் அக்ஷதான் தேவி கிரணீஸ்வரஸ்ய பங்கஜாட்ச வல்லபே. வரலட்சுமி நமஹ. அக்ஷதான் சமர்ப்பயாமி. அக்ஷதையை சுவாமி மேலே போடுங்க. மந்தாரு பாரிஜாஜாப்தியை கேதயுக் பலபாடலை மல்லிகாஜாதி பகுலை புஷ்பேத்வாம் பூஜாம் யகம். வரலட்சுமி நமஹ. புஷ்பை பூஜை. ஒரு புஷ்ப தரத்தை எடுத்து சுவாமி மேலே சாத்தியறது. அடுத்தது அங்க பூஜை. இப்போ நம்மளோட சரீரத்தில் கை கால் முகங்கள் எப்படி உள்ளதோ அதேமாரி சுவாமிக்கு ஒவ்வொரு இடங்கள் உண்டு. அதுக்கு அங்க பூஜைன்னு பேர். இப்போ அந்த அங்க பூஜைக்கு இப்போ செய்யும். கையில் புஷ்பத்தேடையும் அக்ஷதையாலையும் சொல்லுகின்ற இடத்துல அந்தந்த மந்திரத்துக்கு உண்டான அக்ஷதையும் புஷ்பத்தையும் சமர்ப்பிக்கணும். ஓம் வரலட்சுமி நமஹ. பாதோ பூஜையாமி அம்பாளுடைய காலில். ஓம் மகாலட்சுமி நமஹ. குல்போ பூஜையாமி அம்பாளுடைய கணுக்காலில். ஓம் இந்திராய நமஹ. ஜங்கே பூஜையாமி அம்பாளுடைய முழங்காலில். ஓம் சண்டிகாய நமஹ. ஜானுனே பூஜையாமி அம்பாளுடைய முட்டி பாகத்தில். ஓம் க்ஷிப்ராதிதனையாயே நமஹ. ஊரு பூஜையாமி அம்பாளுடைய தொடையில். ஓம் பீதாம்பரதாரிண்யை நமஹ. கடிம் பூஜையாமி அம்பாளுடைய இடுப்பில். ஓம் சாகர சம்பவாயே நமஹ. குக்ஷ்யம் பூஜையாமி அம்பாளுடைய அக்ஷதை சிரசிலே போட்டுருவோம். ஓம் நாராயண பிரியாயே நமஹ. நாபிம் பூஜையாமி அம்பாளுடைய தொப்புள்ள. ஓம் ஜகத்குக்ஷை நமஹ. குக்ஷிம் பூஜையாமி அம்பாளுடைய வயிறில். ஓம் விஸ்வஜனன்யே நமஹ. வக்ஷஹ பூஜையாமி அம்பாளுடைய மார்பில். ஓம் சுபந்தை நமஹ. ஸ்தனோ பூஜையாமி அம்பாளுடைய இன்னொரு மார்பில. ஓம் கம்புகண்டாயே நமஹ. கண்டம் பூஜையாமி அம்பாளுடைய கழுத்தில். ஓம் சுந்தர்யே நமஹ. ஸ்கந்தோ பூஜையாமி அம்பாளுடைய தோளில். ஓம் பத்மஹஸ்தாயே நமஹ. அஸ்தான் பூஜையாமி அம்பாளுடைய கைகளில். ஓம் பகுப்பிரதாயே நமஹ. பாகுன் பூஜையாமி அம்பாளுடைய புஜதண்டம். ஓம் சந்திரவதனாயே நமஹ. பக்த்ரம் பூஜையாமி அம்பாளுடைய வாய். ஓம் சஞ்சலாயே நமஹ. சுபகம் பூஜையாமி அம்பாளுடைய முகவாய்கட்டை. ஓம் பிம்போஷ்டாயே நமஹ. ஓஷ்டம் பூஜையாமி அம்பாளுடைய உதடு. ஓம்
அனகாயை நம அதரம் பூஜயாமி அம்பாளுடைய இன்னொரு உதடு. ஓம் சுகபோலாய நம கபாலோ பூஜயாமி அம்பாளுடைய தலை. ஓம் பலப்பிரதாயை நம பாலம் பூஜயாமி அம்பாளுடைய நெற்றி. ஓம் நீலாலகாய நம அலகான் பூஜயாமி அம்பாளுடைய வகுடு. ஓம் சிவாய நம சிரஹா பூஜயாமி அம்பாளுடைய சிரோமுடி. ஓம் சர்வமங்கலாய நம சர்வாங்கியானி அம்பாளுடைய சிரசிலிருந்து காலாவரி எல்லா இடத்தையும் அப்படியே புஷ்பத்தால் தொட்டுடுறது. தொட்டுட்டு அடுத்தது லக்ஷ்மியினுடைய அஷ்டோத்திரத்துக்கு குங்குமம் அக்ஷதை புஷ்பம் மூணுத்தையும் எடுத்து வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். ஓம் பிரகத்தீ நம ஓம் ஓம் பிருத்தீ நம ஓம் ஓம் வித்யாயி நம ஓம் ஓம் சர்வபூதஹிதப்ரதாயி நம ஓம் ஓம் ஸ்ரத்தாயி நம ஓம் ஓம் விபூத்தீ நம ஓம் ஓம் சுரப்யை நம ஓம் ஓம் பரமாத்மிகாயி நம ஓம் ஓம் வாசே நம ஓம் ஓம் பத்மாலயாயி நம ஓம் ஓம் பத்மாயி நம ஓம் ஓம் சூசையே நம ஓம் ஓம் ஸ்வாஹாயி நம ஓம் ஓம் ஸ்வதாயி நம ஓம் ஓம் சுதாயி நம ஓம் ஓம் தன்யாயி நம ஓம் ஓம் ஹிரண்மவ்யை நம ஓம் ஓம் லக்ஷ்மியை நம ஓம் ஓம் நித்யபுஷ்டாயி நம ஓம் ஓம் உபாவர்யை நம ஓம் ஓம் அதித்யை நம ஓம் ஓம் தீப்தே நம ஓம் ஓம் தீப்தாயி நம ஓம் ஓம் வசுதாயி நம ஓம் ஓம் வசுதாரிணீ நம ஓம் ஓம் கமலாயி நம ஓம் ஓம் காந்தாயி நம ஓம் ஓம் காமாட்சி நம ஓம் ஓம் க்ரோதசம்பவாயி நம ஓம் ஓம் அனுக்கிரகப்ரதாயி நம ஓம் ஓம் புத்தயை நம ஓம் ஓம் மனகாயி நம ஓம் ஓம் ஹரிவல்லபாயி நம ஓம் ஓம் அசோகாயி நம ஓம் ஓம் அமிர்தாயி நம ஓம் ஓம் தீப்தாயி நம ஓம் ஓம் லோகசோக விநாசினீ நம ஓம் ஓம் தர்மநிலையாயி நம ஓம் ஓம் கருணாயி நம ஓம் ஓம் லோகமாத்ரே நம ஓம் ஓம் பத்மப்ரியாயி நம ஓம் ஓம் பத்மஹஸ்தாயி நம ஓம் ஓம் பத்மாட்சி நம ஓம் ஓம் பத்மசுந்தர்யி நம ஓம் ஓம் பத்மோத்பவாயி நம ஓம் ஓம் பத்மமுக்தியை நம ஓம் ஓம் பத்மநாபப்ரியாயி நம ஓம் ஓம் ரமாயி நம ஓம் ஓம் பத்மமாலாதராயி நம ஓம் ஓம் தேவ்யை நம ஓம் ஓம் பத்மின்யை நம ஓம் ஓம் பத்மஹந்தின்யை நம ஓம் ஓம் புண்ணியகந்தாயி நம ஓம் ஓம் சுப்ரசன்னாயி நம ஓம் ஓம் பிரசாதமுக்தியை நம ஓம் ஓம் பிரபாயி நம ஓம் ஓம் சந்திரவதனாயி நம ஓம் ஓம் சந்திராயி நம ஓம் ஓம் சந்திரசகோதர்ஜி நம ஓம் ஓம் சதுர்புஜாயி நம ஓம் ஓம் சந்திரரூபாயி நம ஓம் ஓம் இந்திராயி நம ஓம் ஓம் இந்தூஷீதலாயி நம ஓம் ஓம் ஆக்ராரஜரண்யை நம ஓம் ஓம் புஷ்டை நம ஓம் ஓம் சிவாயி நம ஓம் ஓம் சிவங்கர்ஜி நம ஓம் ஓம் சத்யை நம ஓம் ஓம் விமலாயி நம ஓம் ஓம் விஸ்வஜனன்யை நம ஓம் ஓம் துஷ்டை நம ஓம் ஓம் தாத்ரிஜநாசினீ நம ஓம் ஓம் பிரீதி புஷ்கரிணீ நம ஓம் ஓம் சாந்தாயி நம ஓம் ஓம் சுக்லமால்யாம்பராயி நம ஓம் ஓம் ஸ்ரீயை நம ஓம் ஓம் பாஸ்கர்ஜி நம ஓம் ஓம் வில்வநிலையாயி நம ஓம் ஓம் வராரோகாயி நம ஓம் ஓம் யஜஸ்வினீ நம ஓம் ஓம் வசுந்தராயி நம ஓம் ஓம் உதாராங்காயி நம ஓம் ஓம் ஹரிண்யை நம ஓம் ஓம் ஹேமமாலினீ நம ஓம் ஓம் தனதான்யகர்ஜி நம ஓம் ஓம் சித்தையை நம ஓம் ஓம் ஸ்ரீநன சௌமியாயி நம ஓம் ஓம் சுபப்ரதாயி நம ஓம் ஓம் நிரூபவேஸ்மகதானந்தாயி நம ஓம் ஓம் வரலட்சுமி நம ஓம் ஓம் வசுப்ரதாயி நம ஓம் ஓம் சுபாயி நம ஓம் ஓம் ஹிரண்யப்ராகாராயி நம ஓம் ஓம் சமுத்திரதனயாயி நம ஓம் ஓம் ஜெயாயி நம ஓம் ஓம் மங்களாயி நம ஓம் ஓம் தேவ்யை நம ஓம் ஓம் விஷ்ணுவக்ரஸ்திலஸ்திதாயி நம ஓம் ஓம் விஷ்ணுபத்னீ நம ஓம் ஓம் பிரசன்னாட்சாயி நம ஓம் ஓம் நாராயண சமாஸ்ரிதாயி நம ஓம் ஓம் தாத்ரிஜதும்சின்னீ நம ஓம் ஓம் தேவ்யை நம ஓம் ஓம் சர்வோபத்ரநிவாரிணீ நம ஓம் ஓம் நவதுர்காயி நம ஓம் ஓம் மகாகால்ஜி நம ஓம் ஓம் பிரம்மா விஷ்ணு சிவாத்மிகாயி நம ஓம்
ஓம் திரிகால ஜானசம்பன்னாயி நமஹ ஓம் ஓம் புவனேஸ்வர்ஜி நமஹ ஓம் ஓம் ஸ்ரீவரலட்சுமி நமஹ ஓம் நானாவித பரிமள பத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி. இப்போது அர்ச்சனை முடிந்தது. அடுத்தது நைவேத்தியத்திற்கு சர்க்கரை பொங்கல், பாயசம், மோதகம், வடை, பழ வகைகள், தேங்காய், வெற்றிலை பாக்கு எடுத்து வைத்து கொண்டு ஊதுபத்தியை ஏற்றுக்கொள்ளவும். அடுத்தது உத்தராங்க பூஜை. ஊதுபத்தி அம்பாளுக்கு காமிக்கிறது. தூபம் ததாமி தேரம்யம் குக்கொல்வகரசம்யுதம் கிரகாணாத்மம் மகாலட்சுமி பக்தானாம் இஷ்டதாயினி வரலட்சுமி நமஹ தூபமாக்ராபயாமி. அந்த ஊதுபத்தியை காமிச்சுட்டு கீழே வச்சுட்டு ஒரு தீர்த்தம் உத்திர உத்திரணியால் உடுறது. தூபானந்திரம் ஆஜமனீயம் சமர்ப்பயாமி. அடுத்தது தீபத்தை எடுத்தவங்க கையில் சாஜ்யம் திரிவர்த்தி சம்யுக்தம் சர்வாபீஷ்டப்பிரதாயினி தீபம் கிரகாண கமலே தேகிமே சர்வமீப்சிதம் வரலட்சுமி நம தீபம் தரிசயாமி. தீபத்தை காமிச்சுட்டு தீபானந்திரமாஜமணியம் சமர்ப்பயாமி ஒரு சொட்டு ஜலத்தை விடுறது. அடுத்தது நைவேத்தியத்தை எடுத்து வச்சது எல்லாத்தையும் எடுத்து ஜலத்தால் நைவேத்தியம் புரோக்ஷமாக நைவேத்தியம் பண்ணுறது. பகுபக்ஷசமாயுத்தம் நானாபலசமன்விதம் நைவேத்தியம் கிருஷ்யதாம் தேவி நாராயண குடும்பினி வரலட்சுமி நம சால்யந்த கிருதகுல பாயசம் நாளிகேரகண்டம் பலானி எதத் சர்வம் அமிர்தம் மகா நேவேத்தியம் நேவேதயாமி. ஒரு சொட்டு ஜலம் எடுத்து சுவாமிக்கு முன்னால் போடுங்க. உச்சீர வாசிதம் தோயம் சீதலம் சசிசோதரி பானாய் கிருஷ்யதாம் தேவி பராவாரதனுபவே வரலட்சுமி நம பானீயம் சமர்ப்பயாமி. ஒரு சொட்டு ஜலம் விட்டுருங்க. அடுத்தது வெத்தலை பாக்கு கையில் எடுத்துங்க. பூகி பலச கற்பூரம் நாகவல்லி தலானிஜ கற்பூரசூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிஷிச்சதம் வரலட்சுமி நம தாம்பூலம் சமர்ப்பயாமி. அந்த வெத்தலை பாக்கு அம்பாள்கிட்ட வச்சிடுறது. அடுத்தது ஒரு ஜலத்தை எடுத்து முன்னால் உடுறதுக்கு ரெடியாக வச்சுங்க. நீராஜனம் நீரசாட்சி நாராயண விலாசினி கிருஷ்யதாம் அத்பிதம் பக்ய கருடத்வஜபாசினி வரலட்சுமி நம நீராஜனம் சமர்ப்பயாமி. ஒரு சொட்டு ஜலத்தை விடுங்க. அடுத்து கையில் புஷ்பத்தை கையில் எடுத்துங்க. புஷ்பாஞ்சலிம் கிருஹாணேதம் புருஷோத்தம வல்லபே வரலட்சுமி நமஸ்துப்யம் வரான் தேகி மமாஞ்சிலான் வரலட்சுமி நம மந்திர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. ஒரு ரூபா காயின் எடுத்து சுவாமிகிட்ட சாத்துங்க. சுவர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி. அம்பால் அப்படியே பிரார்த்தனை பண்ணிங்க. அப்படியே பிரதட்சணமாக சுற்றி வரணும். சர்வமங்கல லாபாய சர்வபாப நிவவ்ருதே பிரதட்சிணம் கரோம் யஜ்ஞ பிரசீத பரமேஸ்வரி நமோ அஸ்து நாளிகீகணி பானனாயை நமோ அஸ்து நாராயண வல்லபாயை நமோ அஸ்து ரத்னாகர சம்பவாயை நமோ அஸ்து லக்ஷ்மி ஜெகதாம் ஜனன்னை வரலட்சுமி நம பிரதட்சிண நமஸ்காரான் சமர்ப்பயாமி. அப்படியே நமஸ்காரம் பண்ணிக்கிறது அம்பாளுக்கு. அடுத்தது அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கிறது அம்பாலை. ஆயுரோக்கிய ஐஸ்வர்யம் புத்திரபௌத்திராணாம் வசுந்தானம் சத்ருக்ஷயம் மகாலட்சுமி பிரேட்சக் கருணாநிதே. அப்படியே பிரார்த்தனையாக பண்ணிட்டு ராஜோபசாரன்ட்டு பேர் புஷ்பத்தால் அக்ஷதையால் அம்பாள்கிட்ட போடுறது. மகாலட்சுமி நம சத்திரம் சமர்ப்பயாமி சாமரம் சமர்ப்பயாமி கீதம் சிராபயாமி நிர்தம் தர்சயாமி வாத்தியம் கோஷயாமி ஆந்தோலிகாம் ஆரோபயாமி அஸ்வம் ஆரோபயாமி கஜம் ஆரோபயாமி ரதம் ஆரோபயாமி சமஸ்ததேவத ராஜோபஜார தேவோபஜார மந்திரோபஜாரான் சமர்ப்பயாமி. அடுத்தது அந்த மஞ்சள் சரட்டில் உள்ள 9 முடிச்சுகளுக்கும் பூஜை பண்ணணும். ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஒவ்வொரு மந்திரமாக சொல்லும்போது பூஜை பண்ணணும். ஓம் கமலாயி நமஹ ஓம் பிரதம கிரந்திம் பூஜையாமி. முதல் முடிச்சுக்கு பூஜை பண்ணுங்க. ஓம் ரமாயி நமஹ ஓம் துதிய கிரந்திம் பூஜையாமி. இரண்டாவது முடிச்சுக்கு பூஜை பண்ணுங்க. ஓம் லோகமாத்ரே நமஹ ஓம் திருதிய கிரந்திம் பூஜையாமி. மூன்றாவது முடிச்சுக்கு பூஜை பண்ணுங்க. ஓம் விஸ்வஜனி நமஹ ஓம் சதுர்த்த கிரந்திம் பூஜையாமி. நான்காவது முடிச்சுக்கு பூஜை பண்ணுங்க. ஓம் மகாலட்சுமி நமஹ ஓம் பஞ்சம கிரந்திம் பூஜையாமி. அஞ்சாவது முடிச்சுக்கு பூஜை பண்ணுங்க. ஓம் க்ஷிப்ராதிதனையாயி நமஹ ஓம் சஷ்ட கிரந்திம் பூஜையாமி. ஆறாவது முடிச்சுக்கு பூஜை பண்ணுங்க. ஓம் விஸ்வசாட்சிணி நமஹ ஓம்
தப்தம கிரந்திம் பூஜையாமி. ஏழாவது முடிச்சுக்கு பூஜை பண்ணுங்க. ஓம் சந்திரசோதர்ஜி நம ஹேவோம் அஷ்டம கிரந்திம் பூஜையாமி. எட்டாவது முடிச்சுக்கு பூஜை பண்ணுங்க. ஓம் ஹரிவல்லபாயி நம ஹேவோம் நாம கிரந்திம் பூஜையாமி. ஒன்பதாவது முடிச்சுக்கு பூஜை பண்ணுங்க. பூஜையை பண்ணிட்டு ஒரு தீபாராதனை பண்ணிக்கிறது. அடுத்தது அந்த கலசத்திலேருந்து சரடை எடுக்கிற ஸ்லோகம். இப்போ அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த சரடை எடுங்க. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சர்வபாப பிரணாசினி தோரகம் பிரதி ஹிருண்ணாமி சுப்ரீதோ பவ சர்வதா. அதை எடுத்து வலது கையில் அந்த சரடை கட்டிக்கணும். இந்த மந்திரத்தை சொல்லிண்டு நவதந்து சமாயுக்தம் கந்த புஷ்ப சமன்விதம் பத்னி யாம் தட்சிணேகஸ்தே தோரகம் ஹரிவல்லபே. அந்த நோன்பு சரடை எடுத்து வலது கையில் கட்டிங்க. அடுத்தது அர்க்யப்பிரதானம். அந்த பூஜை பண்ண அம்பாள நம்ம அரசியா மாதிரி திருப்பி அனுப்பணுமோனாக அர்க்யப்பிரதானன்ட்டு பேர். கையில் கொஞ்சம் ஜலத்தை எடுத்துட்டு சொல்லுங்க. ஓம் மமோபாக்த சமஸ்த துரித க்ஷயத்பார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அத்ய ஹிருத பூஜாபலம் காமயமான வரலட்சுமி பூஜாந்தே க்ஷீரோத்யப்பிரதானம் உபாயதன தானஞ்சகரிஷ்யே கோக்ஷீரேன யுதம் தேவி கந்த புஷ்ப சமன்விதம் அர்க்யகிரகான வரதே வரலட்சுமி நமோஸ்துதே வரலட்சுமி நம. மூணு வாட்டி ஜலத்தை அப்படியே கீழே விடுங்க. இதம் அர்க்யம் இதம் அர்க்யம் இதம் அர்க்யம். நூறு சொட்டு ஜலத்தை எடுத்து அம்பாவை பார்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. அனேன அர்க்யப்பிரதாதேன பகவதி சர்வாத்மிக வரலட்சுமி பிரியதாம். அடுத்தது உபாயன தானம். வெத்தலையை பார்க்க கையில் எடுத்துட்டு தங்களால் முடிஞ்ச அளவு ஹிரண்யன் சொல்கிறது தட்சிணை எடுத்து வச்சுட்டு வரலட்சுமி சுரூபஸ்ய பிராமணஸ்ய இதமாசனம் சகலாராதனை ஸ்வர்ச்சிதம் ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோகோ அனந்த புண்ணியம் பலதம் அதசாந்திம் பிரேச்சமே இந்திரா பிரதி ஹிருண்ணாமி இந்திராவை ததாதிஜ இந்திரா தாரிகா பாப்யாம் இந்திராவை நமோ நம. இதமாசனம் சதக்ஷிணாகம் சதாம்பூலம் வரலட்சுமி பூஜாபுலசாத்குண்யம் தீர்க்க சௌமங்கல்யாவாப்திம் புத்திரபௌத்ராபிவிருத்திம் வரலட்சுமி பிரீதஞ்ச காமாயமான துப்பியமகம் சம்பிரததே நமம. இது யாராவது ஒரு பிராமணாவுக்கு இந்த சம்பாவனையை கொடுத்துறது. அடுத்தது சுமங்கலிகளுக்கு வெத்தலை பாக்கு பழங்கள் கொடுத்து நமஸ்காரம் செய்து ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளவும். இது வரலட்சுமி விரத பூஜை முடிந்தது. மறுநாள் புனர்பூஜை. காலை தன்னால் என்று நிவேதனம் செய்து தூபதீபம் கற்பூரம் காட்டி அஸ்மாத் பிம்பாத் வரலட்சுமி யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி சோபனார்த்தே க்ஷேமாய புனராய கமனாயஜா என்று கூறி அந்த வரலட்சுமி பிம்பத்தை வடக்கு முகமாக நகர்த்தி வைக்கவும். பிறகு மாலை விலைக்கேற்றி வைத்த பின் நமஸ்காரம் செய்து அந்த பிரதிமை பிம்பத்தை எடுத்து வைத்து கொள்ளவும். அனைவரும் நமஸ்காரம் செய்து வரலட்சுமி விரத பூஜை இதோடு முடிந்தது. சதமானம் பவதி சதா இப்புருஷ சதேந்திரிய ஆயுஷ்வேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்க்க சௌமங்கல்யாபிதா அனுகூலதா சித்திரஸ்தூ.